பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் சூப்பரா இருக்கு. என்ன கொஞ்சம் பெஸ்டா பண்ணிருக்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எஸ்கே தான் ப்ரோ. ப்ரோ 150 ரூபா போனது தான் ப்ரோ பிடிச்சோம். வேற லெவல்ல இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த ரஜினி அங்க எதிர்பார்க்கறாரு. பாப்போம். நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருந்துச்சு. எதுக்கு போட்டிருக்காங்கனே தெரியல ப்ரோ. எஸ்கே அண்ணாவோட நெக்ஸ்ட் க்ரோத்தா இருக்கும் இந்த படம். ஐலாண்ட் ஐலாண்ட் தான் கெத்து ஐலாண்ட். குடும்பத்தோட பார்க்கலாம். பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. குழந்தைங்க பாக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பெஸ்டா பண்ணிருக்கலாம். நல்லா இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? ப்ரோ 150 ரூபா போனதுதான் ப்ரோ பிடிச்சோம். ஐலாண்ட் படம் நல்லா இருக்கு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்டா குழந்தைங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் சொல்லியிருக்காங்க. பூமியை பாத்துக்கணும்ட்டு. அது பசங்களுக்கு கேட்டா இன்னும் ஈஸியா புரியும். எப்படி இருக்கு படம்? படம் சூப்பரா இருக்கு. எப்படி சொல்றேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களை மாதிரி கிட்ஸ்க்குலாம் அந்த படம் ரொம்ப பிடிக்குமா? ரொம்பவே பிடிக்கும். ஏலியன்லாம் அப்படியே கெத்தா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எஸ்கே தான் ப்ரோ. செம்மையாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நம்ம ஊர்லேயே பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ணனோட ஆக்டிங் செம்மையாக இருக்கு. ஏஆர் ரஹ்மான் செம்மையாக இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு படம்? ஓரளவு வேற லெவலில் இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. எஸ்கே அண்ணாவோட ஃபேனாக சொல்ல, நிஜமாவே படம் நல்லா இருக்கு. நிஜமாக தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பாருங்கள். படம் வேற லெவலில் எடுத்திருக்காங்க. மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் சார் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷனில் ரவிக்குமார் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்ம படம் இது. எஸ்கே அண்ணாவோட நெக்ஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் இந்த படம். எஸ்கே ஃபேன் படம் எப்படி ப்ரோ இருக்கு? உங்களுக்கு பர்சனலாக எப்படி இருக்கு? வேற மாதிரி. எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாரும்? ஏலியன் எப்படி நடிச்சிருக்கு? உள்ள படத்துல ஒவ்வொன்றுக்குமே நல்ல ஸ்டார்ஸ் என்ன பிடிச்சிருக்கு படத்துல? இந்த விஷயத்துக்காக இந்த படம் பார்க்கலன்னா எதுக்காக பாப்பீங்க? இந்த ஏலியன்ஸ் கதை அதனால. உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்குங்க. பரவாயில்ல, என்டர்டைன்மெண்டா இருக்கு. சிரிப்பா இருக்கா படம்? எல்லாமே சிரிப்பா இருந்துச்சு. நான் நல்லா காமெடியா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் இந்திரன் மியூசிக் அப்படி அடிச்சிருக்காங்க. அவரு அதை எதிர்பார்த்திருப்பாரு. சிவகார்த்திகேயன் அடுத்த ரஜினியாகனு எதிர்பார்க்கிறாரு. பாப்போம். படம் மேக்கிங்கா பார்க்கும் போது சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருச்சா படம்? செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. நிஜமாவே சொல்றேன், இது நல்லா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸா இருக்கட்டும், சிஜி ஷாட்ஸா இருக்கட்டும், அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காங்க. நல்ல ரோப் ஷாட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு படத்துல. இந்த படத்தை ஒரு 5 வருஷமா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த 5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான அந்த பிரசன்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுதா? தெரியுது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவதாருக்கு ஈக்குவலாக அவதாரோட இதில் எடுத்திருக்காங்க. பேண்டம் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இப்போ எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. சில பேருக்கு பிடிக்குது. ஆஃப் ரிவ்யூ தான், ரெண்டுமே கலந்தா இருக்கு. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆமாம், எத்து காமிச்சிட்டாரு. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். ஃபேமிலிக்கு பிடிக்கும். இந்த படம் வந்து ஹையஸ்ட்டு வேர்ல்டு வைடில் ஹையஸ்ட்டு க்ரோத்தாக இருக்கும். நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் டாப்பாக இருக்கும் படம். குடும்பத்தோடு பார்க்கலாம். பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே.